ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியல் கார்த்திக் ராஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கே போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கார்த்திக் ராஜ் ஜீ தமிழில் செம்பருத்தி சீரியலில் நடித்ததுக்கப்புறமா தான் ஜீ தமிழ் சேனலே நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சீரியல் ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த சீரியலை பார்க்க ஆரம்பித்தவங்க தான் அதுக்கு தொடர்ச்சியாக நிறைய சீரியலை அந்த சேனலில் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த செம்பருத்தி சீரியலில் கார்த்திக் ராஜ் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. டிஆர்பி ரேட்டிங் ஜி தமிழ்ல எங்கேயோ போயிருச்சு இந்த செம்பருத்தி சீரியலை வச்சு. அதுக்கப்புறமா இவர் இந்த சீரியல்லேருந்து விலகிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சரியா தெரியல. அதுக்கப்புறமா இந்த சீரியலை அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டா யாரும் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். இவர் இந்த சீரியல்ல இருந்த வரைக்கும் இந்த சீரியல் டாப் லெவல்ல ரீச் ஆச்சு. இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா, ஆதி, பார்வதி, கார்த்தி, ஷபானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் வந்து இந்த பேருக்காகவே பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சீரியல வந்து கண்டினியூ பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் கார்த்திக் பாத்தீங்கன்னா, கனா காடும் காலங்கள்ல விஜய் டிவில நடிச்சாரு. பாக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க நடிச்சா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுக்கு அப்புறமா அதுல நடிச்சாரு. அதுக்கப்புறமா ஆஃபீஸ் சீரியல நடிச்சாரு. ஆஃபீஸ் சீரியலும் சக்க போடு போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இப்ப இவருக்கு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. அவர் நடித்த படங்கள் சரியாக அந்த அளவுக்கு ஓடலை அப்படின்னா கூட, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் இவருக்கு செம்பருத்தி சீரியலில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. எந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தாலும் அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணாமல் இவர் போக மாட்டார். ஆனால் செம்பருத்தி சீரியலில் தான் இவர் வந்து பாதையிலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த சீரியல் அந்தளவுக்கு ஓடலை. இந்த சீரியல்லேருந்து ஏன் பாதியில் விலகினாரு அப்படின்னு சொல்லி சரியாக தெரியல. சம் பர்சனல் இஷ்யூனாலே இவர் வந்து வெளியில் போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவரே வந்து சொன்னார், எனக்கு படங்களில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த சீரியலை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் தரப்பில் விளக்கம் கிடைச்சிது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதே ஜெய் தமிழில் இப்போ இன்னொரு சீரியல் வருது. அந்த சீரியல் வந்து சீரியல் மாதிரியே இருக்காது, ரொம்ப படம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ வந்து அந்த சீரியலில் இவர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியில் வந்திருக்கு. அந்த சீரியலோட பேர் காதலன் சீரியல். அந்த சீரியல் ஜெய் தமிழில் வரப்போகுது. இவர்கிட்ட அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கதா தகவல் வெளியில் வந்திருக்கு. ஜி தமிழ்ல செம்பருத்தி சீரியலுக்கு அப்புறமா கண்டிப்பா இவர் இன்னொரு சீரியல் வந்து நடிப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா இந்த தகவல் இவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். சோ கூடிய விரைவில் காதலன் சீரியல்ல இவரை நம்ம பார்க்கலாம். இவர் இந்த சீரியலை நடித்தார் அப்படின்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே குஷியாயிருப்பாங்க. அப்பா, இவர் வந்துட்டார் மறுபடியும் சீரியலுக்கு, நம்ம சீரியல் வந்து ஜாலியா இருக்கும், மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆஃபீஸ் சீரியலில் ஸ்ருதி ராஜ் வந்து இவருக்கு சூப்பராக ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி, ஷபானா, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பேர், அது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா காதலன் சீரியலில் யார் ஹீரோயின் அப்படின்னா, அதை ரொம்பவே சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவருக்கேற்ற ஜோடி யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் காதலன் சீரியலில் கார்த்திக் ராஜ் நடித்தார்னா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் அந்த சீரியலை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.